ஹாய் யலோ வணக்கம் இது உங்கள் சோன் சுனாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரொமோட்டு வந்துருக்கு இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பயங்கரம் மாடிச்சிக்கிறாங்க வழக்கம்போல் வந்து அதுக்கு வந்துட்டு விக்ரமனு உள்ள வந்துடுறாப்பில்ல காரணம் அசீம் உள்ள இருக்காரு அப்படின்ட்டு சரி இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் வந்துட்டு ஐஷாவும் உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஸோ பழங்குடியின மக்கள் வந்துட்டு ஐஷாவையும் வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்க போல இருக்குது ஸோ ஐஷாவும் வந்துட்டு பழங்குடியின மக்களாக வந்து மாறிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த டாஸ்கை பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது அதுலேயும் ஏன் அசீம் அங்கே பேசுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பசரே அடிக்கல அதுங்குள்ளே வந்துட்டு திருடுற வேலைகளெலாம் வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு சரியான சண்டை கேட்டு நிறைய பேருக்கு வந்து காதை அவுட்டு நிறைய பேர் வந்து செவிட்டு மிஷின் வச்சு தான் சுற்றிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது வந்து இவருக்கு சமகாண்டாக காட்டாயிடுச்சு ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது பசரும் அடிக்காத இப்போ வந்துட்டு அமுதவான உள்ளே வந்துட்டு எல்லார் கல்லையும் எடுத்துகிட்டு உள்ளே போய் வச்சது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க இப்போ இங்கே பேசும்போது அது அசிங்கம் வந்து அதை கேட்குறாரு எதுக்கு நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக சீப்பாக வந்து கேம் ஆடுறீங்க நாங்கள் அந்தளவுக்கு கேவலமாக ஆடலை நீங்கள் கேவலமாக தான் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அமுதவான் கேட்குறாரு யாராவது இப்படி பேசுவாங்களா சீப்பு கேவலமானவங்கன்னு இந்த டாஸ்க்குக்காக அப்படின்னு கேட்குறாரு என்னது டாஸ்க்குக்காக சீப்பு கேவலம் பேச மாட்டாங்களா அதை விட வண்டி வண்டியாக வந்துட்டு நேரத்தெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு தெரியலையே அவங்க டீம்லேயே வந்துட்டு தனலட்சுமி எவ்வளோ பேச்சு பேசினாங்க என்னங்கயா பேசி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வசிம் வந்துட்டு ஆமாங்க சீப்பாக கேம் ஆனால் சீப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அமுதவான நீ எப்படி பேசலான்னு போதே வந்துட்டார் விக்ரமன் அடையாக விருந்தாளி எப்பயுமே அசீமை பற்றி விற்க எப்பயுமே அசீமை பற்றி அங்கே யாராவது பேசுகிறாங்கன்னா அழையாக இருந்தாலே உள்ளே வருவார் உள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் வந்து அராஜகம் பண்ணுறீங்க நீங்கள் ரவுடித்தலம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் உடனே அமுதவன் வந்துட்டு விக்ரமன் கூட சேர்ந்துக்கிறாப்புல சேர்ந்துட்டு ஆமாம் அசீம் நீ வந்துட்டு ரவுடித்தலம் பண்ணுற நேற்று கூட பாரு கண்ணாடி முன்னாடி வந்துட்டு நான் நின்றுட்டுருக்கு எட்டு உதச்சிட்டு உள்ளே போவேன்னு சொல்கிறேன் நீ ரவுடியா அப்படின்னு கேட்குறாரு எப்போ நடந்துச்சு நேற்று நேற்று என்ன பண்ணிட்டு இருக்கேன் நேற்று வந்துட்டு எனக்கு தப்பாக தெரில இன்றைக்கி இப்போ விக்ரமன் சொன்னார்ல அதனால் இப்போ எனக்கு தப்பாகப்படுது போடுது ஆமாம் அசிங்கம் போனது தப்பு ஆ ரைட் ரைட் சூப்பர்ப்பா அப்படின்ற இருந்துச்சு எப்படியோ விக்ரமனும் அமுதவாளனும் ஒன்றா சேர்ந்தால் சந்தோஷம் அப்படின்னமா இருந்துச்சு யார் யார் விக்ரமனும் அதுக்கப்புறம் அமுதவாளனும் பார்க்கலாம் இந்த காம்போ எப்படி போகுது அப்படின்ட்டு சரி உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது பண்ணுறதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸும் அடிக்கலை இந்த ஏலியன்ஸ் டீமில் இருந்து வந்த அமுதமானது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு பண்ணதான் வந்துட்டு அசையும் தட்டி தட்டிக்காட்டால் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசலாமா இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமா அப்படின்றாப்புல அதுவும்மா எந்த டீமில் ஏலியன் டீமில் இருந்துட்டு இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறதே ஒரு தப்பாக இருக்குது இதில் அழையாவிருந்தாளி விக்ரம பற்றியும் சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான சுப்பரணுகளை சந்திக்கலாம் தவிரக்கும் பாய் நண்பர்களே